உங்களுக்கு பிஸ்னஸ்ல அதிக லாபம் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? லட்சக்கணக்கில் மாசம் மாசம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப இந்த செடியை உங்க வீட்டு முன்னாடி வச்சிங்கன்னா கண்டிப்பா நிறைய அதிர்ஷ்டம் வரும். உங்க வீட்டை எங்க வைக்கணும்னா எல்லா இடத்துலயும் வைக்க கூடாதுங்க, இதை வந்து வீட்டு முன்னாடி தான் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா கலர் கலரா இருக்கு பாருங்க, இது ரெஃப்ரெஷிங்கா இருக்கு, மைண்ட் ரெஃப்ரெஷிங்கா இருக்கு, உங்களுக்கு பார்க்கையில புத்துணர்ச்சி தரும். இது வந்து பூக்குறப்பெல்லாம் வந்து உங்களுக்கு சந்தோஷம் வரும், உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு லாபம் வரும், உங்களுக்கு வியாபாரம் வந்து நிறைய ஆகும், உங்களுக்கு நிறைய சக்சஸ் நடந்துட்டே இருக்கும். அப்படிலாம் சொல்லணும்னு ஆசையாக தாங்க இருக்கு, ஆனால் அப்படிலாம் எதுவும் நடக்காது. இந்த செடிக்கு பேர் நித்திய கல்யாணி, தினமும் பூக்குறனால அதோட பேர் நித்திய கல்யாணின்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல இருக்குது இந்த செடி. வீட்டு முன்னாடி வச்சிங்கன்னா ஒரு நல்லது நடக்கும், அது கண்டிப்பாக நான் கேரண்டீடாக நான் சொல்கிறேன், 100%. பூவில் வந்து பேட் ஸ்மெல் வரும், அதனால் உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் கண்டிப்பாக மாஸ்கோடு தான் வருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் பண்ணுற அப்டேட்ஸ் வரும். சூப்பர். வீடியோ டைட்டிலில் வந்து இப்படி பணம் எப்படி சம்பாதிக்கிறது, நிறைய கோடி கோடியாக பணம் கொட்டும்னு போட்டு என்னென்னமோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பாருங்கள், இந்த செடியெல்லாம் வந்து நல்ல ஒரு லக்கியான பிளான்ட்டு. இந்த கேக்டஸ் பாருங்கள், இது வச்சா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வராது, பணம் போகும். ஏன்னா அந்த ஒரு செடியோட விலையே 300-400 ரூபாய் இருக்கும். இதை வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் செலவு தான் ஆகும். இதை பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. இதுக்கு வந்து நல்ல ஒரு வீட்டு முன்னாடி செடி இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும். இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை சின்ன வயசில் இந்த மொட்டை எடுத்து என்ன பண்ணுவோன்னா பிச்சு நகத்தில் வச்சு விளையாடுவோம் குழந்தைங்களாக இருக்கல. இது அந்த அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரிஸ். இந்த பூ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு பேர் குல்மகார் மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ சூப்பரானது. என்ன என்னென்னமோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன். அதை இப்போ பாருங்கள், இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த செடியோட பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மணி பிளான்ட். பேர்லேருந்து என்ன தெரியுது, இந்த செடி வச்சா கண்டிப்பாக பணம் வரும் அப்படின்னு தெரியுது. இதை டைரெக்ஷன் வந்து வைக்க சொல்கிறாங்க, கரெக்டான டைரெக்ஷனில் வைக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு கண்டபடி எல்லா டைரெக்ஷன்லையும் வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் இருக்கிற பணமும் போயிடும். ஆமாங்க, இதை நார்த் வெஸ்ட் டைரெக்ஷனில் வைக்கணும். இது ஈஸியாக செடி முளைக்கும், எல்லா இடத்துலையும் முளைச்சிரும். செடியை வந்து தண்ணியில் கூட முளைக்கும், வெயிலில் நல்ல வெயில் பட்டாலும் வரும், வெயிலே இல்லைனாலும் இன்டோர் பிளான்ட்டாகவும் வளரும். இதை பாருங்கள், கீழே மண்ணில் வச்சிங்கன்னா இதோட இலைகள் எவ்வளோ பெருசாக வருதுன்னு பாருங்கள். இதுவே தொட்டியில் வச்சிங்கன்னா சத்து கம்மியாக இருக்கனால இலைகள் வந்து சிறுசாக இருக்கும். இதை கீழே மண்ணில் வச்சிங்கன்னா இலைகள் வந்து நல்ல பெரிய இலை மாதிரி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இலை நல்ல புது இலையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், பிளாஸ்டிக் இலை மாதிரி இருக்கு பாருங்கள், மேலே இருக்குது, நான் காட்டுறேன். இதெல்லாம் வந்து பழைய இலைகள், மேலே போகையில் பாருங்கள் செவத்தில் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டை. வாட்டர் டேங்க் தண்ணியிலேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த தண்ணியை வச்சு இது நிறைய அழகாக சூப்பராக முளைக்கும், ஈஸியாக கிளைம் பண்ணிடும். இன்னொன்று என்னென்னா வாலை டேமேஜ் பண்ணிடும். மரத்தில் விடுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அழகு மரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மரத்தில் விட்டாங்கன்னா அதோட சத்தை எடுத்துகிட்டு இது நல்லா வளரும், வேகமாக வளரும், ஃபாஸ்ட்டாக வளரும். இது வளர வளர பணமும் நிறையா நம்ம வீட்டுக்கு வந்து சேரும். கூரை வீட்டை இருந்தீங்கன்னா கூரையை பிச்சுட்டு வரும், ஓட்டு வீட்டை இருந்தீங்கன்னா ஓட்டை உடச்சிட்டு வரும், பங்களோவில் இருந்தீங்கன்னா பங்களா சீலிங்கை உடச்சிட்டு வந்துடும் கண்டிப்பாக. எப்படினாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்துடும், எங்கேருந்தனாலும் வந்துடும். உங்களுக்கு ஆஃபர் எல்லாமே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, அமேசான்லேருந்து எல்லா ஆஃபரும் அள்ளி கொடுப்பாங்க, கூகுள் பேயிலேருந்து ஃபோன்பேலேருந்து எல்லாம் வந்து. ஸ்க்ராச் கார்டை நீங்கள் ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே வராது, கண்டிப்பாக 1000-2000 சம்பாதிப்பீங்க. இதுதான் அந்த செடியோட ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட். கண்டிப்பாக இதை வைங்க, எல்லார் வீட்டையும் வைங்க. வச்சிங்கன்னா நிறைய பணம் வரும், சீக்கிரமாகவே கோடீஸ்வரன் ஆயிடலாம். வீட்டை சுற்றி எல்லா இடமும் வச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வராது, பணம் எல்லாம் போயிடும். கண்டிப்பாக இந்த உலகத்தில் செடிகள் வச்சா உங்களுக்கு வருமானம் வருமா, வீட்டில் சும்மா உட்காந்தபடியே நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், 30,000-50,000 சம்பாதிக்கலாம். இந்த செடியை வாங்கி வைங்க, வாஸ்துப்படி முன்னாடி வைங்க, பின்னாடி வைங்க. சில செடிகள்லாம் வைக்க விட மாட்டாங்க, நிறைய கிராமங்களாக இருக்கட்டும் சிட்டியாக இருக்கட்டும், முள்ளு செடியெலாம் வைக்காதீங்க, பால் செடி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைக்காமல் இருந்தால் மட்டும் நமக்கு வந்துருமா அப்படின்னா இல்லை கண்டிப்பாக. இதை பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பிளாஸ்டிக் இலை மாதிரி அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, உண்மையிலேயே இது அவ்வளோ வலுவலுப்பாக இருக்குது, அழகாக இருக்கும். புது இலை வரையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும், இதில் சோறே போட்டு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு, நல்ல ஓரளவுக்கு நியாயமான பெரிய இலை தான். போக போக வந்து இதோடைய சத்து அதிகமாக இருக்கனால பெரிய இலையாக போகும், ஷைனிங்காக இருக்கும். பழைய இலையை பாருங்கள், கொஞ்சம் ஷைனிங் கம்மியாகிடும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க,
இந்த உலகத்துல வந்து எப்படியுமே நீங்க அந்த மாதிரி எந்த ஒரு நம்பிக்கையும் நீங்க கொண்டு வராதிங்க. செடி வச்சா வருமானம் வரும், பணம் கொட்ட கொட்டு கொட்டும்னு, இல்லை பிஸ்னஸ் வரும்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த டாபிக் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப் சேனல் இல்லை நார்மல் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. செடி வளர்த்தா ஈஸியாக நீங்கள் பணக்காரன் ஆயிடலாம், இல்லை வீட்டில் இருந்தபடி நீங்கள் இந்த செடி வாங்கி வைங்க, இந்த டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா உங்கள் தோட்டத்தில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும் அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் உழைச்சா மட்டும்தான் காசு. நான் வீட்டை ஃபுல்லாக மணி பிளான்ட்டாக வாங்கி வச்சுட்டு வருமானம் வரும்னா வருமா? வரவே வராது. என்றைக்குமே நம்ம குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும், அதிர்ஷ்டத்தில் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம நம்பினா கண்டிப்பாக அது நம்மளை மாதிரி சோம்பேறி வேறு யாருமே கிடையாதுங்க. அதனால் வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு நீங்கள் முன்னேறதுக்கு வழி பாருங்கள். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் சக்ஸஸ், இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அது ஒரு பெரிய சக்ஸஸ்ல தான் நமக்கு விடும். குறுக்கு வழியில் யோசித்தோம், இந்த மாதிரி மூட நம்பிக்கையை வச்சுருந்தோம், செடி வச்சா வரும், மரம் வச்சா வரும்னா, மரம் வச்சாலும் செடி வச்சாலும் நன்மை தான் நமக்கு வந்து. அதனால் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏர் வருது, நம்ம இடம் எல்லாம் சுத்தமாகும், கண்டிப்பாக அது வேணால் உண்மை. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் மீட் பண்ணுறேன். பாய்.